சாதிய மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலை கொண்ட அந்த அரசு அதிகாரி திருப்பதி என்ன பண்றாருன்னா, 4.5 கோடி ரூபாயும் எப்படி உங்களுக்கு கிடைக்க விடாம தடுக்கிறதுன்றது வந்து தேர்ச்சி பெற்றவர். தேர்ச்சி பெற்றவர்ன்ற அர்த்தம்னாலதான் அதை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காரு. மீனவர்களுக்கும் மேம்பாட்டு நிதிகள் தலித் மக்களுக்கும் நீ வந்து கடன் உதவி கொடுக்கறதான கூட்டுறவு சங்க வங்கியோட வேலை. இவங்க கணக்கு போடுறாங்க உள்ள வரி வருது, லோன் கடன் கொடுக்கறது கடன், கவர்மெண்ட் அதுல ஜிஎஸ்டி பிரச்சனை கொடுக்குதான். இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லி ஆகணும் கோர்ட்ல. இல்லை, இப்போ அந்த 8 பேருக்கு அவ்வளோ அரசியல் பின்புலத்தோடு இருக்கிறாங்க. எந்த பின்புலம் காவல்துறைக்கு வந்து கட்ட பஞ்சாயத்துடன் மோதுவதற்கு துணிவு இல்லை. நான் இந்த 5 மாதங்களாக பார்த்துட்டு தான் இருக்கேன். பெரிய பெரிய வழக்குகள்லாம் கையாளுறாங்க. என்ன சார், நீங்கள் வந்து நகைக்கடன் ரசீதை கொடுக்குறீங்க, இதை டாட்கோ லோனா நகைக்கடன் ரசீதுனா அதான்ப்பா இதுன்றார். மீண்டும் சார் இது டாட்கோ லோனா சார்? ஆமாப்பா அதான்ப்பா டாட்கோ லோன். நகைக்கடன் நகை வாங்கினீங்களா சார்? 4000 நகை, அதை வச்சு தானே சார் காசு கொடுக்குறீங்க? நகைக்கடன் லோனா சார்? ஆமாப்பா நகைக்கடன் லோன் தான் சார். இது வந்து எப்படி தம்மா சார் இருக்குது? நான் கவுண்டர்மணி செந்தில் பண்ணுற வாழைப்பழம் காம்படி மாதிரி சார் தான் இருக்குது. அதுதான் இது, இதுதான் இதுன்றது, அது வேற இது வேறுனு எங்களுக்கு தெரியும் சார். சென்னைக்கு மிக மிக அருகில இருக்கிறோம் பழவேற்காடு. இவ்வளவு மிக மிக அருகில இருக்கிற ஒரு ஊர்ல இந்த கட்ட பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குன்னு போது, காவல்துறைக்கு தகவல் கொடுக்குவதற்காக உளவுத்துறையின் ஒரு டிபார்ட்மெண்ட்டை அமைச்சிருக்கீங்களா, ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இந்த டிபார்ட்மெண்ட் அந்த சார்ல என்ன பண்றாங்க? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றளவும் சமூகத்தில் தீண்டாமை செயல்பாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அது என்ன நிகழ்வு, பின்னணி என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குறித்து அந்த நிகழ்வு சம்பந்தப்பட்ட ஒரு நபரோடு இன்று நம்ம பேச இருக்கிறோம். ராஜ்கமல் அவர்கள் சமூக செயல்பாட்டாளராகவும் இருக்கிறாங்க. அவங்க வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணேன் சார், 2 நாள் ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் ரீச் ஆகலை. திருப்பி நீங்கள் ஃபோன் பண்ணி ஏன் ஃபோன் ரீச் ஆகும் போது நீங்கள் வந்து பிடிங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னீங்க சார். நான் அங்கிருந்தே ஆரம்பிக்கிறேன். என்ன பிரச்சனை சார் ஆக்சுவலாக? பிடிங்கி வைக்கிறல, அது பிடிங்கி உடைச்சிட்டாங்க. சரி, என்னன்னா கடைசியாக தாசில்தார் கிட்ட ஒரு ஃபீஸ் மீட்டிங் வந்து நடந்தது. இந்த டாட்கோ லோன் ஊழல் சம்பந்தமாக விஷயங்களை நான் வெளியே கொண்டு வரேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கமிஷனர், டிசி, ஏசி, லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் உட்பட எல்லாருக்குமே வந்து நம்ம காவல்துறை ரீதியாகவும் கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்குறோம். பட் அங்கே வந்து மொத்தமாக வந்து டிசி என்ன பண்ணார்னா, ஏசி தலைமையில் ஒரு விசாரணை வந்து வைக்கிறாரு. அவர் வந்து ஃபீஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு இரு தரப்புலையும். பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது யாருன்னா, எனக்கு வர வேண்டிய லோனை கொடுக்க மறுத்த கூட்டுறவு வங்கி மேலாளர் திரு திருப்பதி அவர்கள் மீது வந்து நம்ம புகார் கொடுக்குறோம். பட் ஒரு 500 பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்குது. அப்படி நிற்கலாமான்றது ஒரு குவெஸ்டின் இருக்குது, நிற்கக்கூடாது. பட் ஒரு 500 பேர் கொண்ட கும்பல் போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷனே வியந்து பார்க்குது, ஏன் இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னு. யாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டுனா, திருப்பதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. அந்த 500 பேரில் 8 பேர் மட்டும்தான் திருப்பதியோட ஆள், மீதி 492 பேரும் இந்த 8 பேருடைய கண்ட்ரோலில் வந்திருக்காங்க, கட்டுப்பாட்டில் வந்திருக்காங்க. அதாவது கட்டுப்பாடுன்றது வந்து என்னடானா, அந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அடிமைத்தனமாக வச்சுக்கிட்டு வர எல்லாருக்குமே 500 ரூபா சாப்பாடு சரக்கு அன்னைக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க, கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 500 பேருக்குமே சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், 500 ரூபா பணம் கொடுக்கணும், சரக்கு வாங்கி கொடுக்கணும்னா அங்கே ஒரு பெரிய லட்சக்கணக்கான செலவு வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வழியாக நாங்கள் வந்து இந்த புகாரை எடுத்துகிட்டு போகும்போது, ஒரு தலைபட்சமாகவே வந்து என்னடான்னா, ஏசி வந்து நடந்துக்கிறாரு. ஏன் ஏசி அப்படி நடந்துக்கிறாரு, சாதி ரீதியாக ஏன் பேசுகிறாரு, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பேங்க் மேலாளர் திருப்பதியும் ஏசியும் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள். ஓ, அப்போ நாங்கள் டாட்கோ லோன் வந்து இந்த சமூகத்தில் தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்கள் முன்னேறுவதற்காக இந்திய அரசாங்கம், தமிழக அரசு எங்களுடைய வளர்ச்சிக்காக மேம்பாட்டுக்காக கொடுக்குற ஒரு கடன் தொகை, ஃப்ரீயாக ஒன்றும் கொடுக்கல, அது கடன் தொகை, அதை நாங்கள் செலுத்தணும். அதில் வந்து கரெக்டாக நாங்கள் செலுத்துகிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மானியம் தொகையாக சலுகை வந்து இந்த தமிழக அரசு கொடுக்குது. இது ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்குது. இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ 1 கோடி ரூபாவை கொடுத்துட்டோம்னா இவங்க எங்கே முன்னேறிட போகிறாங்க இந்த சொசைட்டியில் அப்படின்னு. காலங்காலமாக இவங்க அடிமையாக தான் இருக்கணும், கையை கட்டிக்கிட்டு தான் வாழணுன்ற ஒரு ஒரு இந்து சாதிய மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலை கொண்ட அந்த அரசு அதிகாரி திருப்பதி என்ன பண்ணுறாருன்னா, இந்த 5 கோடி ரூபாய், அதாவது 4.5 கோடி ரூபாயும் எப்படி உங்களுக்கு கிடைக்க விடாமல் தடுக்கிறதுன்றது வந்து தேர்ச்சி பெற்றவர். தேர்ச்சி பெற்றவர்ன்ற அர்த்தம் என்னன்னா, அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம்.
அதில் வந்து நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காரு. எவ்வளவு தொகை அது நீங்கள் சொல்கிற தொகை? அதாவது 148 குடும்பத்திற்கு சரி 2,98,640 ரூபாய். அதை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 4,000 கோடி ரூபாய். அதில் இப்போ திருப்பதி கண்ட்ரோலில் மட்டுமே என்னடான்னா, ஒரு 118 குடும்பத்துக்கு 3,00,000 - 3,00,000 கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் மீதி 30 வந்து எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, இவங்க முன்னாடி அந்த திருப்பதி கூட தொடர்பு வச்சுக்கிறாங்கல்ல, எங்கள் ஊரை சார்ந்த துரோகிகள் தான் அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா சொந்த ஊருக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னா அவங்க பேர் துரோகிகள் தான் சொல்லணும். இந்த துரோகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த உங்ககிட்ட போனால் 11.75% வட்டியா, அப்போ நான் இந்தியன் பேங்க்கில் எடுத்துக்கிறேன், அரசாங்க வங்கியில் வட்டிலாம் கிடையாது, நான் அந்த பேங்க்கில் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அதில் எடுத்துக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த அரசாங்கம் எங்கள் கிராமத்தில் இருக்கிற 250 குடும்பத்துக்கு 148 குடும்பத்திற்கு இந்த டாட்கோ லோனை கொடுத்துருக்கு. கூட்டுறவு வங்கியோட ஒர்க் என்னடான்னா, இந்த மீனவர்களுக்கு மேம்பாட்டு வளர்ச்சிக்காக, தொழில் வளர்ச்சிக்காக கொடுக்குற கடன் உதவி கொடுக்கறது, விவசாயிகளுக்கு கொடுக்கறது, இதான் வேளாண், அதாவது பணம் பார்க்கும் கோளூர் கூட்டுறவு வேளாண் வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வங்கின்னு கூட சொல்ல மாட்டாங்க, சங்கம், கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் கடன் உதவி கொடுக்கறதுக்குத்தான் இந்த அரசாங்கம் உன்னை அரசு கவர்மெண்ட் அதிகாரியாக நியமித்து, அரசு அதிகாரியாக நியமித்து அதுக்கு ஒரு சம்பளமும் போட்டு கொடுக்குது, நீ எங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோன் எடுத்து வந்து கொடுக்கணும்னு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு 2,00,000 ரூபா கையில் கொடுத்து, உடனே இது வந்து 11.75% வட்டி, நீ 2,00,000 ரூபாய்க்கு மேலாம் கிட்டத்தட்ட நீ 2,50,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கணும் பயம்புத்தின உடனே 10 நாளில் ஜனம் திருப்பி கொடுக்குது. ஐயோ எனக்கு இந்த காசு வேணாம். சரி, இந்த அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, கனனாக தான் கொடுக்க சொல்லிச்சு. இவர் ஏன் வந்து 6,000 நகையை கேட்டார், இந்த ஒரு குவஸ்டின் மார்க். இவங்க என்னடானா, 6,000 தர முடியாது, 4,000 வேணாலும் வீட்டு பத்திரம் கூட கேட்கப்படாது. ஆமாம், அப்போ என்னடானா, நீ ஏன் வீட்டு பத்திரம் கேட்குற, ஏன் நகையை கேட்குற, நகை நீ நகை கடை அடகு வியாபாரமாக செஞ்சுக்கிட்டு இருக்க, உன்னை அடகு வியாபாரம் செய்ய சொல்லி கவர்மெண்ட் சொல்லிச்சான், உன்னுடைய வேலை என்ன, விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் மேம்பாட்டு நிதிகள் இந்த தலித் மக்களுக்கும் நீ வந்து கடன் உதவி கொடுக்கறதானே கூட்டுறவு சங்க வங்கியோட வேலை, பார்த்து தானே நம்ம கேள்வி கேட்குறோம். அப்போ என்னன்னா, நாமளும் வந்து இதை என்ன இதுனா, அந்த மனு கொடுக்கப்பட்ட கிராமத்தில் என்னுடைய மனுவும் ஒன்று. அப்போ நான் மனு கொடுக்கறதுலேருந்து நான் என்னுடைய மனு எங்கே போய் சென்று அடையுது, எனக்கு நம்பிக்கையே இல்லை. டாட்கோ லோன்லாம் தலித்துக்களால் அவ்வளோ ஈஸியாக வாங்கவே முடியாது. நல்லா தெரியும், எவ்வளோ என்னுடைய நண்பர்கள் 50-க்கும் 60-க்கும் மேற்பட்ட நண்பர்கள் வாங்கி அலைஞ்சி கடைசியில் தூக்கி எனக்கு வேணவே வேணாம். என்ன சிக்கல் இருக்குல்ல, ஒரு அணுகிறதுல என்ன சிக்கல் இருக்கு? அணுகிறதுனா அலைய விடுவாங்க, நிறைய அலை விடுவாங்க, நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரல, அதை எடுத்துகிட்டு வரல, இதை எடுத்துகிட்டு வரல, கமிஷன் கேட்பாங்க, 25,000 ரூபா கமிஷன் கொடு, அந்த ஊழியர்களே கேட்பாங்க. ஆமாம், அந்த ஊழியர்களே கேட்பாங்க. இந்த மாதிரி அவங்க செலவு பண்ணி தூக்கி வச்சுட்டு வாங்குறதே ரொம்ப ரிஸ்க். அப்போது எனக்கு என்னென்னா, அவங்களே அதிகாரிகளே முன் வந்து எங்கள் கிராமத்துக்கு உங்களுக்கு அரசாங்கம் உங்களுக்கு டாட்கோ லோன் கொடுக்க சொல்லுது அப்படின்னு அவங்களே முன் வருது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது, டாட்கோ லோன் நம்ம வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கணும்னு கேட்டால் தரமாட்டாங்க, இதெல்லாம் தரணும். ஆக்சுவலி தலித் வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு 10 பெட்ரோல் பங்க் வந்து அரசாங்கம் வைக்க சொல்லுதுன்னா, கம்பல்சரி ஒரு தலித்துக்கு வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கிறதுக்கு கூட்டுறவு வங்கியிலேருந்து லோன் கொடுத்தே ஆகணும், சட்டம் கம்பல்சரி கொடுத்தாகும். அப்படி இருக்கும்போது அப்படி கொடுக்குறாங்கன்னா வச்சிங்களேன், என் பேரை சொல்லி இன்னொரு சாதி இந்து வாங்குவார், அவர் தான் ஓனராக இருப்பார், பட் என்னுடைய ப்ரூஃப் இருக்கும், என்னுடைய ஆதார் கார்டு, என்னுடைய ரேஷன் கார்டு, எனது ஜாதி சான்றதில் வச்சு நான் லோன் வாங்கியிருப்போம், அவருக்கு பங்க் வச்சுனா. உங்கள் கையை மீறி எப்படி அவங்கள்ட்ட அது போகுது? இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே, எல்லா இடங்கள்லையும் பொதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நாம் வந்து இந்த கூட்டுறவு வங்கியில் வந்து மனு கொடுத்து, நான் எனக்கு என்ன கேள்வினா, அவர் மனு கொடுத்து இந்த ரசீதுலாம் எங்கள் அப்பாவுடைய பணப்பாக்கம் கூட்டுறவு சங்கத்தில் எங்கள் அப்பாவுடைய புக்கை நான் எடுத்துகிட்டு போகிறேன், இது டாட்கோ லோனா இல்லை நகைக்கடன் லோனா அப்படின்றத கேட்கறதுக்காக அதை நான் போகிறேன். ஏன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, கடன் புத்தகம் அதில் வந்து மேலே பேனால் டாட்கோ லோன் அப்படின்னு எழுதிட்டா இது டாட்கோ புக்காக மாறிடுது. சரி, அவர் வந்து அதுக்கான ப்ரூஃப் வந்து என்னடானா, நாங்கள் நகையை கொடுக்குறோம், திருப்பி ரசீதுகளை கொடுக்குறோம், அதுக்கு வந்து என்ன ரசீதை அவர் திருப்பி கொடுக்குறாருன்னா, நகைக்கடன் ரசீதை வந்து எங்களுக்கு கொடுக்குறாரு. சார், இப்போது இது நீங்கள் டாட்கோ லோன்னா, நீங்கள் டாட்கோ லோனுக்கான ரசீதை தானே எங்களுக்கு கொடுக்கணும், அதை தானே லெஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. என்ன சார் நீங்கள் வந்து நகைக்கடன் ரசீதை கொடுக்குறீங்க, இது டாட்கோ லோனா நகைக்கடன் ரசீதா, அதான்ப்பா இதுன்ற மீண்டும் சார், இது டாட்கோ லோனா சார், ஆமாப்பா அதான்ப்பா டாட்கோ லோன் தான், நகைக்கடன் நகை வாங்கினீங்களா சார், 4,000 நகை, அதை வச்சு தானே சார் காசு கொடுக்குறீங்க, நகை கடன் லோனா சார், ஆமாப்பா நகை கடன் லோன் தான்ப்பா. சார் இது வந்து எப்படி தான் சார் இருக்குது, நான் இப்படியே தான் நான் சொன்னது, இந்த கவுண்டர்மணி செந்தில் பண்ணுற வாழைப்பழம் காமெடி மாதிரி சார் தானே இருக்குது, அதுதான் இது இதுதான் இதுன்றது, அது வேறு இது வேறுனு எங்களுக்கு தெரியும் சார். அப்போ இது என்ன தான் சார் நடந்திருக்கு? சரி சார், நீங்கள் கவர்மெண்ட்டு எங்களுக்கு மானிய தொகைன்னு ஒன்று அறிவிச்சிருப்பாங்களா, அது எவ்வளோ சார் அறிவிச்சாங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட, ஏன்னா எங்கள் ஊரில் என்ன சொன்னாங்கன்னா, 50,000 ரூபா மானியம் தராங்கப்பா, இந்த 8 பேர் 50,000 ரூபா கவர்மெண்ட்டில் மானியம் தராங்க,
அதில் வந்து நகை கொடுத்தவங்களுக்குலாம் 19,000 கொடுக்கணும், கொடுக்காதவங்க ஒரு 3,000 கொடுத்துட்றோம். மீதினா வந்து என்னடனா ஜிஎஸ்டி அந்த எஸ்டி இந்த எஸ்டின்னு சொல்லி இவங்க கணக்கு போடுறாங்க. இந்த தாட்கோ லோனில் ஜிஎஸ்டி கணக்கு போடுறாங்க. ஆ, ஜிஎஸ்டி கணக்கு வருது, உள்ள வரி வருது. லோன் கடன் கொடுக்கறது கடன், கவர்மெண்ட் அதில் ஜிஎஸ்டி பிடிச்சின்னு கொடுக்குதான். இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லி ஆகணும் கோர்ட்டில். கோர்ட்டை நோக்கி போகும்போது ஜிஎஸ்டி என்ன ஜிஎஸ்டி கூட அப்போ என்னன்னா, இப்போ என்னுடைய கேள்வி இன்னொன்று என்னங்கன்னா, ஒன்று பொருள் வாங்கினாதான் ஜிஎஸ்டி. சரி, நீ பொருளே கொடுக்கலையே, நான் ஒரு பாட்டில் வாங்க வாட்டர் பாட்டில் வாங்குறேன்னா இந்த வாட்டர் பாட்டிலுக்கு எனக்கு ஒரு ஜிஎஸ்டி நீங்கள் போடுவீங்க. நான் வாட்டர் பாட்டிலே வாங்கலை, எனக்கு எப்படி ஜிஎஸ்டி போடுவேன்? ஸோ இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் தாசில்தார் வந்து விசாரணையில் கிட்டத்தட்ட 3 விசாரணைக்கு வைக்கிறாரு, வர மறுக்கிறார். பயம், நேர்மை, துணிவு எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. நீ வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருந்தேன்னா வந்து தான் சார் இதுன்னு தூக்கி அடிக்க முடியும்ல, நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு வரமாட்டேன்றார், பயப்படுறாரு. திருப்பாலயம் இன்ஸ்பெக்டரும் தாசில்தாரும் மதிக்க மாட்டேன்றார். தாசில்தார் என்பது என்னது, ஒரு குற்றவியல் நீதிபதி தானே. ஒரு நீதிபதி விசாரணைக்கு அழைக்கிறாரு, திருப்பாலயம் இன்ஸ்பெக்டர் வர மறுக்கிறார், நாங்கள் மட்டும் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ எனக்கு இங்கே இந்த காவல்துறை ஏன் நீதித்துறையை மதிக்க மாட்டேங்கிற கேள்வி வருது. அவர் மதிக்கணும். அப்போ இவர் இன்ஸ்பெக்டரும் வரமாட்டேன்றாரு, பேங்க்கு மேலாளரும் வரமாட்டேன்றாரு. அப்போ இங்கே இங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னடனா, இது என்ன கூத்துனா, வெப்பத்தூரில் ராஜின்னு ஒரு பையன், நான் ராஜ் கமல், ராஜின்னு ஒரு பையன் என்ன பண்ணிக்கிறான், அதே அவங்க ஊரில் நடந்த அநீதியை வந்து கேட்டிருக்கான். ரெண்டு லேடிஸை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணான்னு ஒரு பொய்க்கேஸை போட்டு அந்த பையனை தூக்கி உள்ளே வச்சிருக்கான். அவனை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் கூட வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும். நாங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணும்போது, ஆளை விடுங்க, என்னை விட்டுருங்க, தயவு எட்டு பேர் அதில் என் உறவினர்களும் இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கும் வந்து எங்கள் அப்பா அதை போக மறுத்தார். நாங்கள் சொல்லிட்டோம், ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம், மக்களை அடிமைப்படுத்துகிற விஷயத்தில் நீங்கள் போய் மாட்டக்கூடாது, உன் வேலை நான் வேலைக்கு போ, வீட்டுக்கு வா, முடிஞ்சு போச்சு அப்படின்னா எங்கள் அப்பா போக மறுத்துட்டார். எனக்கு அந்த பதவியும் வேணாம், எதுவுமே வேணாம். இந்த 8 என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஊழை நாங்கள் தான் கட்டி ஆளுவோம் அப்படின்றது காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக அது வந்து இந்த பழக்கம் வந்து இருக்குது. அவங்களுக்கு எப்படி ஆளுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தேவையான இதெல்லாம் ஒரு ஊருக்குள்ளே குடிச்சிட்டு மது அருந்திட்டு வேறொரு பெண்கிட்ட தவறாக நடந்துட்டாலோ, இல்லை ஸ்கூல் குழந்தையோ சிறுமியோ கையை பிடிச்சி இதெல்லாம் நிறைய நடந்துட்டாலோ, இல்லை கற்பனையில் பேசுவாங்க, எல்லாம் நடந்துருக்கு, இப்படி நடந்துட்டாலோ என்னன்னா, ஊரை கூடி தண்டனை அறிவிப்பாங்க. ஊர் சுற்றி ஆலமரத்தாண்டை உட்காருவாங்க. இந்த 8 தான் நாட்டமைகள். பழைய படத்தில் வர பிஏபிஎல் படித்தவங்க ஒருத்தர், எம்எல்பி முடித்த ஒருத்தர், இவங்கெல்லாம் இப்படி அப்படிதான் முடிச்சுட்டு, ஏன்னா கையெழுத்து மட்டும் போட தெரியாது, கை நட்டு தான் வைப்பாங்க. சரி, இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தீர்ப்பு சொல்லுவாங்க. என்னன்னா, தீர்ப்பு என்னன்னு கேளுங்க, ஒரு குடிச்சிட்டு தப்பு பண்ணிட்டாரு, அதுக்கு இவங்க தீர்ப்பு கொடுக்குதுமா, ஊருக்கு குவாட்டர், 500 குடும்பத்துக்கும் குவாட்டர், 500 பேருக்கும் குவாட்டர். சின்ன தப்புனா, இப்போ பெரிய தப்பு எல்லாருக்கும் ஆஃப். ஓ, தப்பு செஞ்சவரு கொடுக்கணும், அதை விட பெரிய தப்பு ஜெயிலில் போக முடியாது, காப்பாத்திரும் கட்ட பஞ்சாயத்து. போலீஸ்லாம் பெஸ்ட். சீரியஸாக சொல்கிறேங்க, இப்போ இந்த பிரச்சனைக்கு எங்கள் மனைவி வந்து இணையர் போ, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்தில் எங்கள் கணவர் மாட்டிங்கினாரு, 100 ஃபோன் அடிக்கிறாங்க, வந்து காப்பாத்துங்க, அவர் உயிருக்கு ஆபத்து, நீங்கள் எதுவாக இருந்தாலும் 100 தொடர்பு கொள்ளலாம், காவல்துறை உங்கள் நண்பர். அதை நம்பினாங்க அவங்க. நான் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, பட் என்னுடைய அவங்க அதிகமாக படிச்சிருக்காங்க, எம்பிஏ முடிச்சிருக்காங்க, அவங்க அதை நம்பினாங்க. சரி, ஃபோன் பண்ணாங்க, போலீஸும் வந்துச்சு. வந்தவுடனே அந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல் வந்து, 200 காலமாக போலீஸ் காலடி கூட இந்த மண்ணில் பட்டது கிடையாது, எப்படி உள்ளே வருவேன், வார்த்தைகள் வெளியே ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறாரு காவல்துறை. ஏய், கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ வந்து என்ன மீட்டு எடுத்துகிட்டு போகிறது தானே உன்னோட டியூட்டி. பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, தன் கணவன் வந்து ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. என்னை மீட்டு எடுத்துகிட்டு போன, அப்போ நீ வந்து என்ன ரிப்போர்ட் பண்ண, 100 கேட்கணும்ல, இது மாதிரி ஒரு புகார் வந்துச்சு இந்த டைமில், நீங்கள் அவர் மீட்டு எடுத்தீங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கணும், என்ன ரிப்போர்ட் பண்ணேன். இல்லை, இப்போ அந்த 8 அவ்வளோ அரசியல் பின்புலத்தோடு இருக்கிறாங்க. எந்த பின்புல, காவல்துறைக்கு வந்து கட்ட பஞ்சாயத்துடன் மோதுவதற்கு துணிவு இல்லை, சீரியஸாக துணிவு கிடையாது. நான் இந்த 5 பார்த்துட்டு தான் இருக்கேன். பெரிய பெரிய வழக்குகள்லாம் கையாளுறாங்க, இல்லை துணிவே கிடையாது. கட்ட பஞ்சாயத்து கும்பலிடம் காவல்துறை மோதவே மோதாது, எங்கேயுமே மோதாது. இனி ஏதோ எங்கள் ஊரில் மட்டும்தான், இது நம்ம சென்னைக்கு மிக மிக அருகில் இருக்கிறோம், பழவேற்காடு 800 ஒரு 15 தான், வட சென்னையிலேருந்து ஒரு 13-14 தான். 13-14 ரொம்ப லாங்லாம் இல்லை, பைக் எடுத்தோமா கால் மணி நேரம், அவ்வளோதான். இவ்வளவு மிக மிக அருகில் இருக்கிற ஒரு ஊரில் இந்த கட்ட பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு போது இந்த இதெல்லாம் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போது நம்ம கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடக்கிற விஷயங்களையும்,
இறையாண்மைக்கு இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடக்கின்ற விஷயங்களையும் காவல்துறைக்கு தகவல் கொடுக்குவதற்காக உளவுத்துறையின் ஒரு டிபார்ட்மெண்ட்டை அமைச்சிருக்கீங்களா, ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் அமைச்சிருக்கீங்கள, அந்த சார்லாம் என்ன பண்ணுறாங்க, மாதந்தோறும் இந்த கட்ட பஞ்சாயத்து நடக்கும், மாதத்துக்கு ஒரு நாள் இந்த கட்ட பஞ்சாயத்து நடக்கும்போது இவர்கள் எத்தனை முறை மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த அரசுக்கும் ரிப்போர்ட் பண்ணாங்கன்ற கேள்வி நியாயமா நியாயம் இல்லையா? அப்போ அவர் ரிப்போர்ட் பண்ணலன்னா அவர் டியூட்டி பண்ணலன்னு அர்த்தம். சரி, அவர் ரிப்போர்ட் பண்ணலன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல்கிட்ட இருந்து ஒரு தொகையை வாங்கிக்கிறார், ஆனால் உண்மையிலே மாதம் மாதம் ஒரு தொகையை வாங்கிக்கிறார். இதை வந்து நாங்கள் கமிஷன் லெவலில் வந்து ஏன் சார் இதை வந்து ரிப்போர்ட் பண்ணல, இவர் ஏன் இன்னார் ஏன் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்றத வந்து இது பண்ணும்போது அவரும் சம்மந்தப்பட்டவர் மீது வந்து வேறு இடத்துக்கு திருப்பாலைவனம் ஸ்டேஷன் வந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அவ்வளோதான். சரி, காவல்துறை நடவடிக்கை எடுத்தாச்சு அப்படின்னு வந்துடும். இப்போ இது கூட சார் இந்த ஊழல் சம்மந்தமாக சம்மந்தப்பட்ட இடத்துக்கள்லாம் போட்டு மனு போட்டு 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 அதுலேருந்து இவ்வளோ மனுகள் நம்ம வீட்டுக்கு வந்து அட்ரஸ்க்கு வந்து இப்படி வந்துக்கினே இருக்கும், இவ்வளோ நான் போட்டுனே இருப்பேன், எனக்கு ரிட்டர்ன் பதில் வந்துனே இருக்கும், என்னடானா இந்த ஊழல் குறித்து வந்து நடவடிக்கை எடுங்க, என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து தண்ணி கொடுக்குறதில்ல, நாங்கள் வந்து ஒரு பொருள் வாங்க முடியுதில்ல, எங்கள் நல்லது கெட்டதுக்கு போக முடியல, சாவுக்கு போக முடியல, கல்யாணத்துக்கு போக முடியல, அனுமதிக்க மாட்டேன்றாங்கன்னா சார் உங்கள் மனு பெறப்பட்டது, இதை குறித்து நாங்கள் இந்த தேதியில் விசாரணை நடத்துகிறோம் தாசில்தார் சொல்லுவார். அதே மாதிரி இந்த தேதியில் வந்து ஃபீஸ் மீட்டிங் இருக்குது வந்துடுங்க, உங்கள் மனுவை குறித்து நாங்கள் ஆதரவு கண் 100% ஆய்வு பண்ணி அது மீது நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்கள் இந்த தேதியில் வந்துடுங்க, இப்படி சொல்லி 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 போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு பெறப்பட்டது வரப்பட்டது இதுப்பட்டு இந்த பேப்பரில் வித்த காட்டுற வேலையை மட்டுமே எழுதி 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 கொடுத்துட்டு இருந்தா இப்போ நான் கேட்குறது என்ன, சக்கரை கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சக்கரைன்னு எழுதி கொடுக்குறீங்க, அதை வாங்கி நான் என்ன பண்ண முடியும், பேப்பரில் வாங்கி சக்கரையை சாப்பிட்டா இன்றைக்கும் வா செய்யப்போகுது. இதுதான் இந்த அரசாங்கம் வந்து நாம் மனு போட்டால் சரியாயிடும் அது போட்டால் சரியாயிடும். இப்போ இவ்வளோ தூரம் சார் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்பி சட்ட ரீதியான போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ சட்ட ரீதியான போராட்டத்தை, இந்த சட்டத்து மீது எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, என் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது நீதித்துறையும் காவல்துறையும் தான். நான் ஒரு சாதாரண காமன் மேன் தான், ஒரு இளைஞன், முதுகலை பட்டம் பெற்ற ஒரு இளைஞன், இந்த சட்டத்தை நம்பி இந்த 4.5 கோடி ரூபாய் ஊழலை, இது இந்த 4.5 கோடி ரூபாய் ராஜ்கமலுக்கு குத்துருங்கன்னு அரசாங்கம் கொடுக்கல, இந்த 4.5 கோடி ரூபாயும் எனக்கு தான் வேணும்னு நானும் கேட்டு போராடல, இந்த 4.5 கோடி ரூபாவும் முறைப்படி இந்த அரசாங்கம் யார் யாருக்கு கொடுக்க சொன்னதோ அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்கன்றதுதான் என்னோட கோரிக்கை. இல்லை இந்த அளவு இந்த ஊரை விட்டு ஒதுக்குறது இந்த பழைய அசுரன் படம் மாதிரியான காட்சிகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் இப்போ என்னன்னா நாம் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஊழலை கண்டுபிடிச்சிட்டு வரோம், ஊரே வேடிக்கை பார்க்குது. இப்போ அது மூலிமா என்ன ஆச்சுன்னா அந்த பயத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஏசி விசாரணையில் எல்லார் வீட்டுக்கும் 12,000 ரூபாய் திரும்ப கொடுத்தாங்க முதல் கட்டமாக. பயம் வந்து யார் கொடுத்தது? இந்த 8 பேர். சரி, அதாவது இந்த 8 பேரை விலை வாங்கினார்ல திருப்பதியோடைய ஆட்கள், எப்போ கொடுத்துருங்கப்பா கொடுத்துருங்கப்பா மாட்டிக்கினீங்க அவ்வளோதான் பயம் பயம் எடுத்துக்கிச்சு, பயங்கரமாக பயம் வந்துடுச்சு, எடுத்துன்னு போய் கொடுத்துட்றாங்க. மறுபடியும் அடுத்த விசாரணைக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வருது, மறுபடியும் ஒரு 3,000 ரூபாய் செலுத்துறாங்க, கொஞ்சம் தவணை முறையில் கொடுத்து தவணை முறையில் இருக்குது. ஆனால் சரி, கொள்ளையடிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த ஒட்டுமொத்த பணமும், ஆனால் தவணை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் ஒரு விசாரணையோ இல்லை பெரிய அதிகாரியை நோக்கி போனால் மீதி பாம்பு புத்தில் ஒளிஞ்சிருக்கிற எல்லா பணமும் வெளியே வந்து குத்துருவாங்க போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கூத்து வந்து அரங்கேறி 4 மாதமாகவே அரங்கேறிக்கிட்டே இருக்குது இந்த கூத்து. அப்போது ஒரு தாசில்தார் நினச்சிருந்தாலோ இல்லை ஒரு ஆர்டிஓ நினச்சிருந்தாலோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வச்சுருக்க முடியும். விசாரணையில் தாசில்தார் விசாரணையில் தாசில்தாருக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, தாசில்தார் கேள்வி கேட்குறாரு. தாசில்தார் முன்னில் அவங்களுடைய கோபம் என்னடானா இந்த கிராமத்தை கட்ட பஞ்சாயத்து கிராமம்னு எப்படி சொல்லுவான் ராஜ்கமல் அப்படின்ற கோபம் வந்து ஊர்க்காரங்களுக்கு வந்துச்சு. தாசில்தார் பின்னாடி இருக்கின்ற உதவி ஆட்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அந்த ரூமில் சிசிடிவி கேமரா இருக்குது, நடக்கிறது எல்லா விஷயமும் இன்ச் பை இன்ச் பிஜா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆரை வந்து எழுத்து மூலமாக அது ரொம்ப முக்கியமானது, எல்லாத்தையும் விடவும் அவர் எழுத்து நடக்கிற விஷயங்களை எழுத்து மூலமாக ஆரை வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் ஃபீஸ் மீட்டிங் நடக்குது. அந்த கூட்டத்தில் ராஜ்கமல் எப்படி இந்த கிராமத்தை கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவார், சார் எங்கள் ஊரில் லவ் பண்ணால் 50,000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க சார், லவ் பண்ணால் 50,000 ரூபாய் ஃபைன் பண்ணுறாங்க சார். ஒருத்தர் வந்து ஒரு நல்ல புள்ள மாதிரி மாதவன் என்றவர் வந்து கையை ஏற்றி கட்டினார், வெளியில் லவ் பண்ணால் எப்படியோ எங்களுக்கு தெரியாது, எங்கள் ஊரில் லவ் பண்ணால் அது தப்பு, இல்லைனா ஜாதி மறுத்து ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க, இல்லை மதத்தை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க, அதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க முடியாது சார். மாதவன் அவருடைய ரிப்போர்ட் சொல்லிட்டு நல்ல புள்ள மாதிரி உட்காருங்க, நோட் பண்ணிக்கோங்க சார். ராஜ்கமல் ஏன் இதை கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிறான்றதுக்கான கேள்வி இது. இப்போ நான் வந்து ஹிந்துவாக இருக்கிறேன் சார்,
எனக்கு இந்த மதம் பிடிக்கலன்னு சொல்லி நான் கிறிஸ்தவனாகவோ இஸ்லாமியராகவோ நான் மதம் கன்வெர்ட் ஆகுறேன்னா என்னை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவாங்க. தமிழக அரசாக அந்த அரசாங்கத்தில் புயலால் வரப்போகிற நிவாரணங்களோ இல்லை அரசு நிதிகளோ இந்த மழைக்காலம் தடைக்காலங்களில் வந்து பேரிடர்களில் வந்து காசு போடுவாங்க கவர்மெண்ட்டில், இந்த காசோ இந்த குடும்பங்களுக்கு தரமாட்டாங்க. அப்படி இந்து மதத்தை விட்டு வெளியேறிய 23 குடும்பம் இன்னமும் எங்கள் கிராமத்தில் ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டு தான் இருக்குது. பட் அவங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியல, அப்பாவிகள் தைரியம் இல்லை. இப்போ வீடு இருக்குது, அவங்க வீட்டை வச்சிரு போகிறாங்க அந்த பயம். அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீடு தரமாட்டோம். இப்போ எக்ஸ்போஸ் பண்ண என் வீடு தரமாட்டோம் ஆயிடுச்சு, அடித்து உடச்சிட்டாங்க. சரி, உங்களுக்கு புரியல, என் வீட்டுக்கு வெளியில் இருந்த வண்டிங்க கார் எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய வயிற்று பழப்பு என்னடானா போட்டு தான், மீன் பிடிக்கிறது தான் தொழில். நாங்கள் இப்போ பள்ளி கல்லூரி காலங்கள்லேருந்தே படிப்பு முடிச்சுட்டு எங்கள் அப்பா கூட மீன் பிடிக்க போயிடுவோம் போட்டில். இதுதான் எங்கள் தொழில். எங்களுக்கு சோறு போட்டது, எங்களை படிக்க வச்சதெல்லாம் அந்த போட்டு தான். நாங்கள் வாழ்கிறதே அந்த படகாலையும் வலையாலையும் தான். அடித்து உடச்சிட்டாங்க. சரி, இதுதானே உனக்கான. அது வந்து பழனின்றவர் வந்து தாசில்தார் கூட்டத்தில் சொல்கிறாரு, நீ வந்து ஃபீஸ் மீட்டிங்காக வைக்கிற, உனக்கு சோத்துக்கு வழி இல்லாத பண்ணுறன்ட்டு சொல்லிட்டு தான் செய்கிறாரு பழனின்றவர். அது 8 பேரில் ஒருத்தராரு. ஆமாம், ஆஹா, அந்த 8 பேருக்கு சப்போர்ட்டடாக வந்தவர். ஓ, ஆதரவாளராக இருக்கு. ஆமாம், அந்த 8 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஊருடைய லெட்டர் பேடை கொடுத்துட்டு பழனிக்கு ஒரு 3 லோன் வாங்கி கொடுக்குறாங்க. ஊரில் ஒரு ஆளுக்கு 3 லோன் கிடைக்குமா என்ன, அந்த மாதிரி 5 லோன் 10 லோன்லாம் வாங்கியிருக்காங்க. டாட்கோ லோனு ஒருத்தருக்கு தான், ஒரு ஆதார் கார்டு ஒரு ஆளே வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல் என்ன பண்ணுறதுன்னா ஒரு திட்டம் போட்டு ஒருத்தரே 5 லோன் 6 லோன் வாங்கியிருக்காரு. அது எப்படி வாங்க முடியுதுன்னா அது அதுக்கான ரூட்டு பாருங்களேன், நம்ம எதையுமே அலசி ஆராயும் வரல சார். அதுக்கான ரூட் என்ன பண்ணுறாங்கன்னா பயமுத்துறாங்க படிக்காத மக்களை, இப்போ கை நாட்டு வைக்கிற மக்களை, கையெழுத்து மட்டுமே போட தெரிஞ்ச மக்கள். இவ்வளோதான் எங்கள் ஊரில், சிலர் கை நாட்டு வைப்பாங்க, சிலருக்கு கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும், வாசிப்போ எழுதுவோ தெரியாது, அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பல பேர். பெரும்பாலான கிராமங்கள் அதுதான். இப்போ இந்த மக்கள்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 2 லட்சரூபா தரேன்னு சொன்னாங்க, அது ஏதோ போயிச்சுமா வரலம்மா, ஏதோ 11.75% வட்டியா, நீ 2.5 லட்சரூபா கட்ட வேண்டியதாக ஆகிடும், உனக்கு இந்த காசு வேணுமான்னு கேட்பார் அந்த 8 பேர். உன் காசு யோப்பா, நான் 2 லட்சரூபா சும்மா தரீங்க, அதை நான் லோனை கட்டிட்டு அதை மானியம் வரோம், அதனால நான் வந்து ப்ரூஃபை குத்தம்பா, 3 மாதமாக அழைய விட்டாங்க அவங்கள, இது எடுத்துகிட்டு வா, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வா, இது எடுத்துகிட்டு வா, இது எடுத்துகிட்டு வா. எனக்கு அங்கே தான் நான் சந்தேகப்பட்டேன், டெஃபினட்டாக இது வந்து முழுமையாக மக்களுக்கு வராது, இது தவறு நடக்கும்ன்றது நான் அங்கேயே சந்தேகப்பட்டேன். வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன், சீக்ரெட் வீடியோக்களை போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போது இது வந்து தாசில்தார் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்கும்போது இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா, இருக்குது சார், எங்கே இருக்குது, என் செல்லில் இருக்குது சார், வீடியோ பார்க்குறீங்களான்ட்டு ஆல்ரெடி நான் தாசில்தார்கிட்ட எல்லாமே பென்ட்ரைவில் ஏற்றி கொடுத்துட்டேன். சரி, அதை நான் சொல்லலை, ஏன் செல்லில் இருக்குது சார். அப்போது அவங்களுடைய டார்கெட் என்னடானா இந்த செல்லை உடச்சிட்டா ஆதாரத்தை அழிச்சிடலாம். இப்போ எதுனா கல்யாணம் நின்றுன்ற மாதிரி அதை தான். சரி, அதே இந்த செல்லை உடச்சிட்டா இப்போ நான் ஃபோன் பேசிக்கிட்டு வெளியில் வரதை பார்த்த உடனே அந்த செல்லை பிடுங்கி வெற்றி மணிவீரன் முனுசாமின்ற நபர்கள் அந்த செல்லை பிடுங்கி உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அனாவசியமாக பேசுகிறாங்க, கைகலப்பாகுது, அடி தடி ஆகுது, விசில் அடித்தவொடனே வெற்றி விசில் அடிக்கிறாரு, ஒரு 15 பேர் வராங்க. ரைட், அப்போ இது செட்டிங்கு ஏற்பாடு தானே. விசில் அடித்தவொடனே இந்த சந்திலேருந்து 15 பேர் ஓடிடுறாங்கன்னா வெயிட் பண்ணியிருக்காங்க. ராஜ்கமல் ராஜ்கமலுடைய காரு வெளியில் இருக்குது, ராஜ்கமல் எப்படி இருந்தாலும் வெளியில் வருவான், வரும்போது அவனை தாக்குமோன்றதுக்கு ஏற்பாடாக வந்த உடனே செல்லை தான் பிடுங்குறாங்க. நான் என்னுடைய மச்சாங்க தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிட்டு போயிட்டுருக்கேன், உடனே பிடுங்கி உடைக்கிறாரு. அப்போது இது ஒரு செட்டிங்கன்றது நான் புரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் அவர்கிட்டருந்து நான் வாங்குற ஒரு 5-6 பேர்கிட்ட சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு ஒரே ஆள். அப்போ ஜனம் கத அதுன்னு கத்தவ என்ன ஆச்சுன்னா 2 வீட்டு தள்ளி தான் தம்பி வீட்டை விட்டு வெளியே ஓடிறான். வந்து பார்த்தா என்னை சுற்றி ஒரு 6-7 பேர் நிற்கிறாங்க, என் தம்பி வந்து சமாளிக்கிறான், அவனும் சமாளிக்கிறான். 15 ஆச்சு 20 ஆச்சு 35 ஆயிடுச்சு. 35 பேர் வந்து 2 பேர் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு. அவன் உடம்பெல்லாம் ரத்த காயம், 5 விரல் பட்ட அப்படியே மார்க்கு. அவன் என் தம்பி காலெல்லாம் நசுங்கிடுச்சு, எனக்கு இங்கே ஷோல்டரில் ரத்த காயம், தலையில் அடி, பல்வேறு உள்காயங்கள். இந்த காயங்களோட போது அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா பயந்துக்கிட்டு வரும்போது எங்கள் அம்மாவுடைய புடவையெல்லாம் இழுத்து தள்ளுறாங்க. ஒரு பெண் மேலே கை வைக்கிறாங்க, டென்னிஸ்ன்ற ஒரு நபர் வந்து பெண் மேலே வந்து கை வைக்கிறார், டென்னிஸ் வெற்றின்றவரும் வைக்கிறார். அப்போது எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றினோம், ஏன்னா ஹார்ட் பேஷண்ட் வேறு, காப்பாற்றினோம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீட்டுக்குள்ளே பக்கத்துலேயே தான் டக்குன்னு கேட்டை திறந்து உள்ளே தள்ளிட்டு இது பண்ணுறேன், வீட்டை நோக்கி ஓடிறாங்க. அவ்வளோதான், டம்மால் டம்மா கல்லுங்களை வாரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது என்ன வீட்டு ஜன்னல் கதவுலாம், அப்புறம் கதவை உடைச்சிட்டு ஜன்னலை வந்து
என் கதவியும் உள்ளே இருக்கிற கதவியும் உடைக்க, வெளியில் இருக்கிற கேட்டை உடச்சி தள்ளிட்டு வந்து உள்ளே இருக்கிற கதவியும் உடைக்க டமால் டமால் உடைக்க எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் பீட் எதிர்த்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் குழந்தை வெளியில் இருந்த குழந்தை மேலே கல்லுகளை வாசும்போது என் 2 வயசு குழந்தை மேலே கல்லுப்படுது முதுகில், அவன் அழ ஆரம்பிச்சிட்டான், வழி தாங்க முடியாமல் அழ ஆரம்பிச்சிட்டான். 50 பேர் சத்தம், கண்ணாடி உடையுது, ஜன்னல் உடையுது, ஏ வெட்டிடுவேண்டா குத்திடுவேண்டான்னு சொல்லிட்டு அந்த கட்டைகள் இரும்பு ராடுகள் இதெல்லாம் வச்சு இடிக்கிறாங்க, டமால் 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 டமால்னு இடிக்கிறாங்க. இந்த சூழல் இருக்குல்ல, இது என்னன்னா உளவியல் ரீதியாகவே ஒரு குழந்தைய வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு 2 நாளாக ஃபீவரில் இருக்கான். சரி, அவனை ஹாஸ்பிட்டலில் வந்து உறவினர்கள் கூட கொடுத்துட்டு நாங்கள் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம், எங்கள் மேலே வந்து என் மனைவி வந்து 5 நாளாக நான் ஜெயிலில் இருந்தேன், புழல் ஜெயிலில் பாதிக்கப்பட்டதெல்லாம் யார், நடந்த சம்பவம் இது, போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே எடுத்துன்னு போனால் இந்த பிரச்சனையை எல்லாருமே ஆம்புலன்ஸில் ஏற்றி அமைச்சிட்டு வலி இருந்தாலும் வழியை பொறுத்துக்கிட்டு இந்த பதிவு, ஏன்னா போலீஸ் வந்து தான் வீட்டை எடுத்துன்னு போகுது, இந்த பிரச்சனைகள்லாம் கண்கூடியவே பார்க்குறாரு எஸ்ஐ தாமரைச்செல்வன் வந்து கண்கூடாவே பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே கொண்டு போகிறாங்க, ஸ்டேஷனில் கொண்டு போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் அப்படியே மாற்றுறாரு, பிளேட்டை மாற்ற வெயிட் பண்ணுறாரு. யாருக்காக வெயிட் பண்ணுறாருன்னா அந்த டீமுக்காக வெயிட் பண்ணுறாரு, அவங்க வருவாங்கல்ல கட்ட பஞ்சாயத்து, ஊருக்காக மட்டும்தான் அந்த கட்ட பஞ்சாயத்து கும்பலுக்கு தான் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து எப்போவுமே வேலை, எந்த இன்ஸ்பெக்டரில் எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் இதுதான் நடக்கும் திருப்பாலைவனம் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும். அப்போது அவர் உள்ள அவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்க வந்து என்னென்னா நான் வந்து வீடு வீடாக போய் திருடுனேண்ணா, எம்ஏ ஜேர்னலிசம் முடிச்சிருக்கேன், எனக்கு திருட்டு தொழில் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில், போய் வீடு வீடாக திருடுப்பான்னு சொல்லி அப்படி கேஸ் பதிவு செய்ய, இல்லை நான் முடிச்சிருக்கேன், என் மேலே போட்டிருக்க கேஸ் வந்து நான் வந்து கெட்ட வார்த்தைகள் பேசினேன் அப்படி ஒரு கேஸு, வீடு வீடாக போய் திருடியிருக்கேன் லைப்ரரி கேஸு, அதுக்கப்புறம் பெண்களுடைய உறுப்பில் எட்டி எட்டி உதச்சினான் நானும் என் தம்பியும், சேம் கேஸ் 2 பேர் மேலேயும் 5 கேஸ் சேமாக ஒரு கேஸை போட்டு உள்ளே போனால் குழலுக்குள்ளே தள்ளிட்டாங்க. எப்படி எங்களை அரெஸ்ட் பண்ண விதம் இருக்குல்ல, ஸ்பெஷல் பிரான்ச் தலைமை என் தம்பியை ஒரு 6 பேர் கொண்டு போகுது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம், வெளியே வந்தால் 20 போலீஸ் வெயிட் பண்ணுது, எனக்காக எங்கேயுமே போக விடல, பாத்ரூம்னா பாத்ரூம் பின்னாடி வந்து நிற்கிறாங்க, சார் பாத்ரூம் போகிறேன் சார், பாத்ரூம் குள்ளே வந்து என் பாத்ரூம் பின்னாடி வந்து நிற்கிறாங்க, எப்படி சார் நீங்கள் நின்று நான் பாத்ரூம் போவேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் இல்லை தம்பின்ட்டு இப்படி ஷோல்டரில் இப்படி ஒரு கை வச்சுங்க நீ போப்பா அப்படின்றார், இப்படி பிடிச்சிங்க எனக்கு அது எனக்கு என்னடாதுன்னு நம்ம அடிபட்டிருக்கோம், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இது எங்கே நடக்குதுன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பழவேற்காட்டிலேருந்து பொன்னேரி ஹாஸ்பிட்டலில், இல்லைங்க இது வந்து பொன்னேரியில் பார்க்க முடியாது, ஏன்னா இவருக்கு வந்து கேராயிருக்கு, தலையில் அடிபட்டுருக்கு, 3 வாட்டி வாமிட் எடுத்திருக்காரு, காது வலிக்குதுன்றாரு, நீங்கள் வந்து அங்கே ஸ்கேன் கம்பல்சரி எடுத்தாகணும், இது உள்காயம் சில பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எழுதி கொடுத்துறாரு, செக் பண்ணிட்டு டிடி மட்டும் போட்டு எழுதி கொடுத்துறாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றின்னு வந்துடுறாங்க, இங்கே வந்தால் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, என்னை பிடிக்கிறதுக்கு 20 போலீஸ் இருக்குது, என் தம்பியை பிடிக்கிறதுக்கு 6 போலீஸ் இருக்குது, அப்போ 20 போலீஸ் 6 போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு 26-30 போலீஸை வந்து எங்கள் 2 பேரை பிடிக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்கன்னா திருப்பதி என்பவர் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாருன்றது புரிஞ்சிக்க முடியல. வெறும் கட்ட பஞ்சாயத்து மட்டுமே இதுக்கு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கட்ட பஞ்சாயத்தை பயன்படுத்திக்கிறது A1 அங்கே தானே சார், திருப்பதி தானே, இந்த கட்ட பஞ்சாயத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம், இந்த ஊர் கிராமத்துக்கு எப்படி இந்த 4.5-4.5 கோடி ரூபாய் கிடைக்க விடாமல் பண்ணலாம், இதில் வந்து வெறும் பணத்தை கொள்ளையடிக்கிற நோக்கம் மட்டும் இல்லை, இந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகம் முன்னேறி விடக்கூடாது என்ற கெட்ட எண்ணம் இருக்கிறது. இல்லை அந்த 8 பேரும் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தானே? ஆமாம், அதனால தான் அவங்களை துரோகின்ட்டேன், நான் அதே சமூகத்தை சேர்ந்தவன், அந்த 148 குடும்பத்துக்கும் லோன் சேரணும்னு போய் நிற்கிறேன், அந்த 108 குடும்பத்துக்கும் தெரியுது, 148 குடும்பத்துக்கும் தெரியுது, நம்மளுக்காக தான்ப்பா போராடுறான், அவன் போராடின பிறகு தான் மறுபடியும் 12,000 ரூபாய்த்துன்னு வந்து குத்தானுங்க, மறுபடியும் 3,000 ரூபாய்த்துன்னு வந்து குத்தானுங்க, அந்த பையன் கேட்கறதுனால தான் நடக்குதுன்றது இந்த 148 குடும்பத்துக்கும் தெரியுது, சரி கிடைக்காத குடும்பத்துக்குமே தெரியுது, ஆனால் அந்த 8 பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே நீ யாராவது ராஜ்கமல்கிட்ட பேசினா 50,000 ரூபாய் ஃபைன், ராஜ்கமலோடைய ஃபோன் நம்பர் யாருக்கிட்டனா இருந்தால் 20,000 ரூபாய் ஃபைன், சின்ன பசங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கி கூப்பிட்டு என் நம்பரை போட்டு இருக்குதான்னு செக் பண்ணுறாங்க, அப்படி ஒரு பையன்கிட்ட இருந்த உடனே நீனா ராஜ்கமல் கிட்டே பேசுவ எப்படி உங்கள் நம்பர், ஏன் ஊர் பையன் ஃப்ரெண்டு அவன் காவல்துறை ஃபைன் போடுறாங்களா இல்லை இவங்களா? இந்த 8 பேர் திருப்பதியுடைய ஆட்கள் சார், இந்த 8 பேருடைய சொத்து மதிப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பொன்னேரியில் வந்து 2 வீடு கட்டிட்டார், 2 பசங்க 2 வீடு கட்டார், 5 பசங்க 5 வீடு கட்டிடுவார், அவருக்கு 2 பசங்க இருக்கிறனா 2 பையன் இருக்கிறனால 2 ஆளுக்கு 1 வீடு கட்டிட்டார், தொழில் ஒன்றும் கிடையாது, மீன் பிடிக்கிறது தான் தொழில், சரி போனால் 500 ரூபாய் 1,000 ரூபாய் தான் கிடைக்கும், மாதம் வந்து ஒரு 30,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதே அதிசயம், அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறவர் 2 வீடு எப்படி கட்டினார் குவெஸ்டின் மார்க், எங்கேருந்து பணம் வருதுன்றது குவெஸ்டின் மார்க், இப்படி ஒரு சொத்து. இன்னொருத்தர் வந்து மீஞ்சூரில் ஒரு பெரிய லேண்டுகளை வாங்கி போட்டு அவங்க பையனுக்கு மீதிக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட 1,000,000 இது
ஒரு 5 ரூபா வட்டி தரேன்னு சொல்லிட்டு பக்கத்து பக்கத்து ஊரில் வந்து வட்டிக்கு விடுறாரு. ஸோ சில பேர் வட்டிக்கு விட்டு இப்போது ஒரு 5 லட்சரூபா எடுத்து வட்டிக்கு விட்டால் 30,000-40,000 ரூபா வட்டி காசு வருது இல்லை, வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அந்த 5 லட்சரூபா எப்படி வந்துச்சு உனக்கு? இந்த மாதிரி ஊர் கட்ட பஞ்சாயத்தில் இருக்கிற இந்த டீம் வந்து உட்காந்த இடத்துலேயே மாதம் வந்து 1.5 லட்சரூபா 2 லட்சரூபா சம்பாதிக்கிற வித்தை அவங்களுக்கு தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு டிகிரி முடித்து 2 டிகிரி முடித்து ஒரு கம்பெனியில் கையை கட்டி வேலை சேர்ந்து 30,000 ரூபா சம்பளத்துக்கும் 15,000 ரூபா சம்பளத்துக்கும் கஷ்டப்பட்டுருக்கணும். 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஆலமரத்தண்டை கட்ட பஞ்சாயத்துக்கு முன்னாடி துண்டை தூக்கி இப்படி மேலே போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இவ்வளோ கேஸ் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நீங்கள் தாசில்தார்கிட்ட போனீங்க, சரி எடுபடலை. இல்லை, தாசில்தாருடைய விசாரணை வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தது. சரி, என்ன அவருடைய அவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணார்? இல்லை, அவருடைய விசாரணையில் தான் இவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. கடைசி விசாரணையில் நாங்கள் டைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தாசில்தாரை. போலீஸ் விசாரணை தான் ரொம்ப தவறாக இருந்தது. போலீஸ் விசாரணை தவறாக இருந்ததுனால எங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை மாத்திரம். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் விசாரணை வந்து கரெக்டாக தாசில்தார் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குறிப்பிட்ட இன்சார் சிஎஸ்ஆர் எப்போ போட்டீங்க அப்படின்னு கேள்வி வருது. சார், இன்ன வரைக்கும் சிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட் வந்து எங்களுக்கு கொடுக்கல, இது இன்னையோட 102 நாள் ஆச்சு, இன்னும் கொடுக்கல அப்படின்னு போது கடைசியாக வந்து அவர் வந்து சிஎஸ்ஆர் முதல்ல கொடுங்கன்னு சொல்லி அவர் சொன்ன பிறகு தான். நீங்கள் தாசில்தார் கடைசியாக போய் பேசுனீங்க? இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இது நடந்து ஒரு மாதம் 20 நாள் தான் இருக்கும், ரொம்ப நாள்லாம் இல்லை, 20 நாளுக்கு முன்னாடி தான் அவர் வந்து கொடுக்க சொன்னவர் தான். அதுக்கப்புறம் டேஷ்னாண்ட போயிட்டு எனக்கு சிஎஸ்ஆரு வாங்க முடிச்சு. அப்போ சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்குறதுக்கே எனக்கு அவ்வளோ லேட் ஆச்சுல, 4 மாதம் நல்லா லேட் ஆச்சுல. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் உடனே என்னை தூக்கி அங்கே அந்த ஹாஸ்பிட்டல்லையே வச்சு லாக் பண்ணி என்னை புழல் ஜெயிலில் அடைச்சிங்களே, ஏன், என்ன ரீசன்? ஒருத்தங்க வந்து ஒரு போலியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு பெண் வந்து என்னை வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு போய் சொல்லிட்டா எந்த ஒரு விசாரணையும் நடத்தாமல் நீங்கள் வந்து உடனே எழுதி வந்து கொடுத்துருக்கீங்க. அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை வைத்து யார் மேலே வேணாலும் நான் போய் சொல்லிடலாமா? நீ அவர் வந்து உன்னை அடிச்சிட்டாருன்னு சொல்லுங்கள், நீ இவரை வந்து இது பண்ணிட்டாருன்னு சொல்லுங்கள் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? இது என்ன சார் வந்து ரொம்ப, அப்போ நான் 5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஊழல் அப்போ இந்த ஊழலில் சம்மந்தப்பட்ட உடனே இன்னும் நிறைய கேஸ்கள் என் மீது வரலாம், இதே திருப்பாளம் இன்ட்ரெஷன் என் மேலே போடலாம், போட்டுட்டு தான் இருப்பாங்க. வேறு இவங்களுக்கு தான் வாங்கி பழகிட்டாங்கல்ல, போடுவாங்க. இப்போது தாசில்தார் விசாரணை என்ன செய்ய போகிறது, நான் அனுப்பின மனுக்கள் என்ன செய்ய போகிறது, இந்த சட்டம் என்ன செய்ய போகிறது அப்படின்றத ஒரு படித்த, இந்த சட்டத்தின் மீது அவநம்பிக்கை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு அப்பாவி இளைஞனாக நான் இந்த கேள்வியை கேட்குறேன். என் நம்பிக்கையாக இருக்குமா இல்லை அவநம்பிக்கையாக போக போதா அப்படின்ற ஒரு இதில் தான் இந்த சூழ்நிலையில் இருக்கேன். இப்போவே முக்கால்வாசி உடஞ்சிச்சு சார், இந்த சட்டம் வந்து ஜனநாயகமாக இல்லை அப்படின்றது. ஏன்னா உள்ளே போயிட்டு வந்துட்டோம்ல, ஏன்னா இது சிறை ஒரு பொட்டி கேஸ் கூட மேலே கிடையாது, ஒரு சின்ன ஒரு கேஸ் கூட திருப்பாளையம் டேஷனில் என் மேலே கிடையவே கிடையாது. இது பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான்னு ஒரு கேஸ் கொடுக்கு. ஆனால் நான் மத்திய சிறைச்சாலையை பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன எதுக்கு ஊழலுக்கு எதிராக போகிறான்னா நம்மளுக்கு மத்திய சிறைச்சாலை. நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள்ட்ட இதை கொண்டு போய் சேர்த்துக்கீங்க? எல்லாருக்கிட்டையும் சேர்த்துருக்கேன் சார். என்ன ரெஸ்பான்ஸ்? பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் எல்லா மனுக்கள் பெறப்பட்டாங்க, நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்எல்ஏ கிட்ட எனக்கு முன்னாடியே அவர் குறித்து பல்வேறு கிராமங்கள்லேருந்து புகார்கள் போயிருக்குது, ஆனால் ஆதாரமாக போலையா? நிறைய புகார்கள் திருப்பதி மீது எனக்கு வந்திருக்கு, பட் யாருமே ஆதாரமாக சொல்ல முடியல. அந்த புகாரை வச்சு என்னால் வேலை செய்ய முடியாது. உங்ககிட்ட என்ன ஆதாரம்? என் வீடியோ ஆதாரம் உட்பட இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். சரி, அதுக்கப்புறம் எங்களுடைய எம்பியும் நேரில் போய் சந்தித்து அவர் என்னுடைய மனுவை வாங்கி முழுமையாக படித்தார். அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப முழுமையாக படிச்சுட்டு இன்னும் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது, நம்ம உடனடியாக அதை கையை வச்சா ரொம்ப பிரச்சனையாகும், அது கொஞ்சமாக உடைக்கிறதுக்கான இது பண்ணுவோம், உடனே அது எழுதி சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த வேலையை உடனடியாக துரிதமாக சசிகாந்த் அவர்களும் எம்பி சசிகாந்த் அவர்களும் அது பண்ணார். ஓகே, அதெல்லாம் இப்போ சமீபமாக நடந்து வந்தது. ஓகே, கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க, கரெக்டாக போகுது அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தோம். இறுதியாக தாசில்தார் விசாரணையில் கூட எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் ஆமாம், கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறோம், எங்கள் ஊரில் லவ் பண்ணால் 50,000 ரூபா ஃபைனு, ஆமாம் நாங்கள் வந்து கிருஷ்ணா மாறினா ஊரை விட்டு தள்ளி வச்சுருவோம், மதம் மாறினா ஊரை விட்டு தள்ளி வச்சுருவோம். மதம் மாறுது என் ரைட்ஸ் இல்லையா சார்? சுதந்திர நாட்டில் தானே இருக்கிறோம், நான் எனக்கு ஒரு மதம் பிடிக்கல வேறு மதத்துக்கு போகிறேன், அது என்னுடைய ரைட்ஸ் இல்லை. எந்த மதமும் தேவையில்லைன்ட்டு நான் வந்து ஏதோ ஒன்று சும்மா இருக்கிறேன்னு வச்சிங்களேன், அது என்னுடைய ரைட்ஸ். அது சார், நான் உங்களுக்கு ஓட்டு போடுறதும் என்னுடைய ரைட்ஸு, ஓட்டு போடாமல் விடுறதும் என்னோடய ரைட்ஸ் தான் சார். பட் இவங்கன்னா மதம் மாறணுன்றதுக்காக வந்து என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா என்ன காரணம்? ஒரு இன்னும் அந்த 23 குடும்பம் வாயை திறக்க முடியல. அப்போ என்னுடைய கேள்விகள்லாம் என்னென்னா, அந்த 23 குடும்பத்துக்காகவும் குரல் கொடுக்குறேன். என்ன மாதிரி இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் அணுகுனவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமான நிலைமை.
ஒரு வயசானவர் முனிவேல்னு சொல்லிட்டு ஒருவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வயதை ஊட்டி இருந்தார். நான் கிட்டத்தட்ட காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற டைம், அது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிற டைமு, அவரை வந்து ஊரே சேர்ந்து அந்த வீட்டை உடைக்கிறாங்க. எனக்கு புரியல அப்போ ஏன் அடிக்கிறாங்க உடைக்கிறாங்கன்னு எங்கள் அப்பாண்ட்ட கேட்குறேன். இதை மாதிரி அவர் தப்பெல்லாம் பண்ணலப்பா, அது ஏதோ கடன் பிரச்சனை, இவனுக்கு ஏதோ பிளான் பண்ணி அவர் அதிமுகவில் பெரிய ஆளாக, எம்ஜிஆரோடைய ஃப்ரெண்டாக இருந்தார். எம்ஜிஆர் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து பேர் வச்சுட்டு போகிறார் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பேர் வைக்கிறார். அது அந்த இந்த எங்கள் பகுதியிலே வேறு யாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அவருக்கு இருந்தது. அவர் மதிக்கத்தக்கவர் தானே, சீனியர் சிட்டிசன் தானே. 500 பேர் முன்னாடி அவர் வேட்டியை உருவி அடித்தாங்க, மன உளைச்சல் இறந்துட்டார். மன உளைச்சல் ஆகணும் சார், இப்போ என்ன அடிக்கலையா சுத்து போட்டு 35 பேர், கழுவிலியோ மேலே கல் விட்டு அடிக்கலையா, நாம் அப்படி நினச்சிக்கிறோம். உலகம் உருண்டைன்னு சொன்ன கழுவிலியம் மீது கல் எடுத்து அடித்த சமூகண்டாயது, இயேசுநாதிரியே சாட்டையால் அடித்த சமூகண்டாயது, நம்மளை மட்டும் சும்மா விட்டோம் நம்ம ஏமாத்துறோம் அப்படின்ற புரிதல் நமக்கு இருக்குது. ஸோ அந்த மன உளைச்சலும் மன தைரியத்தை நான் வளர்த்துக்கிறேன். ரைட்டு, இதெல்லாம் நல்லது செஞ்சு நான் செய்கிறோன்னு போகும்போது இதெல்லாம் நடக்க தான் செய்யணும். பெண்கள், ஒரு சில பெண்கள் அந்த யார்னா அடிக்கிறாங்களா, அவங்களுடைய மனைவிகள் சிரிக்கிறாங்க, அடிக்கும்போது சிரிக்கிறாங்க. ஓ, மேரின்ற ஒரு லேடி ஒருத்தர் வந்து வயசானவர், அவர் பெரிய வீரர் மாதிரி வந்து ஓடிக்கிறார், டமால் டிமால் ஓடிக்கிறாரு. நான் ஒரு ரெண்டு கையை வச்சுன்னு வாங்க சண்டைக்குன்னு கூப்பிட்டா கூட அவரால் வர முடியாது, என்னை வெல்ல முடியாது, அது வேற கதை. பட் அவர் வந்து கேட்டை உதைக்கிறாரு. அந்த அம்மா, அந்த அவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் ஆம்பளியாக இருந்தால் வெளியே வந்துருங்கடா, உள்ளே போயிடாது, என் குழந்தை மேலே கல் விழுது, அவன் குழந்தை அலறான், அந்த 2 வயசு குழந்தை அலறுது அந்த மேரியோடைய காதில் வந்து கேட்கல. எவ்வளோ இரக்கமற்ற மனிதர்களாக இருக்கிறாங்க அப்படின்றபோது நொந்தும் நூலாகிறேன் நான், என்ன நடக்குது, ஆம்பளியாக இருந்தால் வெளியே வேண்டாம், ஏன்டா கதவை சாத்திக்கிறேன், டமால் டமால் இடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நாங்கள் அடிபட்டு சாவறத அந்த மேரின்ற லேடி வந்து ரசிக்கணும். ஒரு சைக்கோபாத் மனநிலை மாதிரி இருக்கு பாட்டு, ரொம்ப கஷ்டம் சார். அவங்க பால்வெடி ஆயா, அவங்கள நம்பி ஒரு 20 குழந்தைகள் இருக்குது, இந்த மனநிலை கொண்ட லேடி. இப்போ உங்கள் குடும்பத்தினுடைய மனநிலை எப்படி சார் இருக்கு, எல்லாமே எப்படி இருக்கு சார்? ஐயோ, எங்கள் அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு, அப்படியே நடுங்கி போய் தான் இருக்காங்க. என் குழந்தைக்கு 2 நாள் வந்து ஃபீவர், எங்கள் மாமியாரும் மாமனாரும் எப்பா இந்த பிரச்சனை எல்லாம் முடிட்டோம்னு குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க ஊருக்கு. இன்னும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இன்னும் 6-7 நாள் ஆச்சு என் குழந்தைய நான் பார்க்கல, அந்த சம்பவம் நடந்து இன்ன வரைக்குமே என் குழந்தையோட முகத்தை நல்லா பார்க்கல. அது உள்ளுக்குள்ளே ஒரு வழி இருக்க தான் செய்து, வெளியே காட்டிக்க முடியல. என் மனைவியும் வந்து அவங்களுக்கு இப்படி இந்த நீங்கள் எப்படி வந்து இன்னும் இந்த காலத்தில் ஒரு தீண்டாமையான்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்க, அதை லைவில் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இப்படிலாம் ஒன்று இருக்குன்றது தெரியவே தெரியாது. ஏன்னா என் மாவட்டம் வேறு மாவட்டம், அவங்க வேறு மாவட்டத்து பெண். நாங்கள் வந்து காதலிச்சு தான் திருமணம், சென்னையில் காதலிச்சுட்டு தான் திருமணம் பண்ணுறோம். பெரியார் திட்டத்தில் தான் நடக்குது எங்கள் திருமணம், பல்வேறு அரசியல் தலைவர்களால் நடக்குது, சிபிஎம் தோழர்களாலையும் திக தோழர்களாலையும் விடுதலை சிறுத்தை தோழர்களாலையும் சினிமா இயக்குநர்கள் சொல்லிட்டு ஒரு முக்கிய புள்ளிகள் தலைமையில் தான் எங்கள் திருமணமும் காதல் திருமணம். சாதி மறுத்து, சடங்கு மறுத்து, வரதட்சணை மறுத்து பெரியார் திடலில் வெறும் 7,000 ரூபாய் செலவில் முடிச்சிட்டோம் கல்யாணத்தை, அவ்வளோதான். இப்படி தான் எளிமையாக நாங்கள் முன்மாதிரியாக தான் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணோம். இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அவங்க வாழ்க்கையில் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 50 பேர் சேர்ந்த குடும்பம் தன் வீட்டை வந்து இடிக்கும், காரை உடைக்கும், குழந்தை மீது கல்லை விட்டு எரிக்கும், வாழ்க்கையில் பெரும் அதிர்ச்சி, மன உளைச்சல். அப்போ என்னன்னா, அவங்க நான் உள்ளே இருக்கும்போது நான் வேற உள்ளே இருக்கிறேன், அப்போ என்னையும் மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது வேற, கோபம் வேற. அவங்க எல்லா தலைவர்களையும் போய் போய் அணுகிறாங்க. சிபிஎம் தோழர் அவராக கேள்விப்பட்டு கால் பண்ணுறாரு, கனகராஜன்றவர் வந்து கால் பண்ணி விசாரிச்சாரு, கவலைப்படாதீங்கன்னு ஒரு தைரியம் கொடுக்குறாரு, நாங்கள்லாம் இருக்கணுன்ற தைரியம் கொடுக்குறாரு. அப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமா அவர்களை வந்து ஏர்போர்ட்டில் போயிட்டு ஓடுறாங்க, எங்கே இருக்காங்க எங்கே இருக்கேன்னு தேடுறாங்க, அங்கே போய் இது மாதிரி பண்ணுறாங்க, பின்னாடி போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பாராளுமன்ற எம்பி சசிகாந்த் அவரே கால் பண்ணுறாரு. சில பேர் நாங்கள் தேடி போக வேண்டியதாக, மனைவி தேடி போக வேண்டியதாக இருந்தது, பட் அவரே கால் பண்ணுறாரு, எம்பியே கால் பண்ணுறாரு. அது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஓகே, இவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்காருன்ற ஒரு ஆறுதலாக இருந்தது. உண்மையிலே என்னென்னா சார், நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து உடனடியாக இதில் வந்து கை கொடுக்கலன்னா எங்கள் குடும்பம் இந்திய வரைபடத்துலேருந்து அத்திப்பட்டி கிராமம், அந்த படம் எங்கள் ஊரில் தான் எடுத்தாங்க, அத்திப்பட்டி கிராமம் காணுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எங்கள் குடும்பம் எங்கள் வீடும் மறைஞ்சிருக்கும் எங்கள் கிராமத்துலேருந்து. இப்போ ஏன் நான் கட்டின வீடு, நான் உழைச்சி கட்டின வீடு வீட்டுக்குள்ளே போக முடியல, அந்த வீட்டுக்குள்ளே 500,000 ரூபாய் பொருட்கள் இருக்குது, என்னுடைய புத்தகங்கள் மட்டுமே 2.5 லட்சம் ரூபா புத்தகங்கள் அதுக்குள்ளே இருக்குது வீட்டு ஃபுல்லாக.
எங்கே குளித்துருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. ஆல்ரெடி போட்டை 5 லட்சம் மதிப்புள்ள போட்டை உடைச்சிட்டாங்க, காரை உடைச்சிட்டாங்க, பைக்கை உடைச்சிட்டாங்க, எங்கள் அம்மா வீடும் உடைச்சிட்டாங்க, என் வீடும் உடைச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயும் சில குழந்தைகளுடைய நகைகள் இதெல்லாம் இருக்குது. என்ன இப்போ என்ன இந்த நகைகள் இருக்குமான்ற ஒரு டவுட்டு, அங்கே என் வீடு என்ன நிலமை என்ன இருக்குன்றது டவுட்டு. நீங்கள் அந்த பகுதியில் இல்லையா? அப்படிங்க உங்கள் வீட்டில் உள்ளே போகவே முடியல சார். இதுக்கெல்லாம் காவல்துறை வெக்க பண்ணும் சார், சீரியஸாக காவல்துறை வெக்க பண்ணும். அந்த திருப்பாலைவனம் துறையில் இருக்கிற காவல்துறை அசிங்கப்படணும், வெக்கப்படணும். ஒரு குடும்பம் ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டிருக்குது. கட்டப்பஞ்சாயத்துனால ரவுடி கும்பலாயிடுறாங்க. அதுக்கு பயந்துங்கன்னு அந்த குடும்பத்தை தூக்கின்னு வந்து உட்கார வைக்க தெரியல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற துணிவு இல்லாமல் தைரியம் இல்லாத ஒரு காவல்துறை, திருப்பாலைவன காவல்துறை இருக்குதுன்னா வெக்க பண்ணணும் சார். அவங்க சீரியஸாகவே வெக்க பண்ணணும். அப்போ எதுக்கு நீங்கள் மாதம் சம்பளம் வாங்கக்கூடாது சார்? அவங்க ரிசைன் பண்ணிட்டு போட்டோம் சார், வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போட்டோம் சார். எதுக்கு அவங்க இருக்கிறாங்கன்ற கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் நீங்கள் இப்போ கூட உங்கள் புகார்கள் கட்ட பஞ்சாயத்தை நோக்கி போல, கட்டை பஞ்சாயத்தை எதிர்த்து நிற்கிற ராஜ்கமலை நோக்கி பொய் வழக்கு போடுறதுக்கு தானே நீங்கள் தயாராக இருக்கிறீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? பதில் சொல்லுவாங்க சார், இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவாங்க. நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது, கடைசி நம்பிக்கை. ஜனநாயகத்தின் 4 தூணில் ஊடகத் தூண் வந்து துணையாக நிற்குது. அடுத்த தூணை நோக்கி போகிறேன், நீதித்துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த 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 இடத்துல வந்து பதில் சொல்ல வேண்டிய இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இவங்க என்ன ஆதாரம் வேணால் எனக்கு எதிராக திரட்டணும் சார், பயமே இல்லை. தெளிவாக எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறேன். என் மனுவை குறித்து நடவடிக்கை எடுக்காத அனைத்து துறையும் இதற்கு நீதித்துறைக்கு முன்னாடி வந்து பதில் சொல்லியே ஆக வேண்டும் சார். அந்த சம்மந்தப்பட்ட அந்த 8 நபர்கள் மீது வழக்கு போடப்பட்டதா? இன்னைக்கு இன்னைக்கு தேதி என்ன நிலவரம் அது? அதாவது என்னை அடித்தாங்கல்ல, சரி, பாவனையாக அடித்தவர் எங்கள் சித்தப்பா, என்னோட சொந்த சித்தப்பா. அவரு மேலே மட்டும் ஊரே சேர்ந்துப்பா நீ போய்க்கோ. ஆனால் இது குடும்ப சண்டையாக மாற்றி விடலாம். இது டாட்கோல் உணா டாட்கோக்கான பிரச்சனையாக மாற்றாமல், சரி, தீண்டாமைக்கு எதிரான பிரச்சனை மாதிரி குடும்ப சண்டையாக மாற்றி விடலான்னு ரொம்ப கிரிமினல் ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி வந்து சார், இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு சினிமா இயக்குனர் பேர் சொன்னப்பட்டுன்னு தெரிஞ்சிடும். அதனால சொல்லலை, நான் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த சினிமா இயக்குனர் என்ன பண்ணுறாரு, 3 வக்கீலை வச்சு கொடுக்குறாரு. யாருக்கு? இந்த டாட்கோல் உணவு அதிகாரிகளுக்கும் இந்த கட்டப்பஞ்சாயத்து கும்பலுக்கும் 3 வழக்கறிஞர்களா. என்ன சம்பந்தம் இருக்குது உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? என்ன சம்மந்தம் இருக்குன்னா, இருக்குது ஒரு சம்மந்தம் இருக்குன்னா, அது இதுக்கு முன்னாடி நான் செய்த சில வேலைகள், அதனால் வந்து பாதிக்கப்பட்டவர் அந்த இயக்குனர். சரி, இதுக்குள்ளே பூந்து வேலை செய்யலான்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செய்கிறார். ஏன்னா இது அந்த இயக்குனர் சார்ந்திருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கிட்டையும் நாங்கள் அது புகார் கொடுத்துருக்கோம். அந்த தலைவரும் அந்த லூஸ் அப்படி தான் பண்ணுவான், 1-2 எப்போ புகார் கொண்டு போனாலும் அந்த சைக்கோ அப்படி தான் பண்ணுவான், அந்த லூஸ் அப்படி தான் பண்ணுவான்னு பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போவும் என்னடான்னா அந்த லூஸ் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்றது தான் பதில் கிடைச்சிது. இந்த வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் உயிர் வாழ போகிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த இயக்குனர் வந்து எல்லாருக்குமே வந்து பேக் போனால் அந்த பேங்க் மேனேஜருக்கும் இந்த கட்டப்பஞ்சாயத்து கும்பலுக்கும் துணையாக நின்று வழக்கு, அதாவது சட்ட ரீதியான சப்போர்ட்டை அவர் கொடுக்குறார். அவர் கொடுத்ததுனால்தான் என் மேலே இந்த 5 பொய் வழக்கு போடப்பட்டு நான் சிறை சென்றதுக்கான காரணம் அது. அப்போது முதல் ஆதார் வீடியோ ஆதாரங்கள், இந்த மனு ஆதாரங்கள்லேயே என்னுடைய கிராமம், அந்த கிராமத்தில் உள்ள சந்தோஷப்பட்டுச்சு. ராஜ்கமலால் நம்ம எல்லாருக்கும் பணம் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷப்பட்டுச்சு. இந்த 8 பேர் மூஞ்சில் பயம் வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து இறங்கி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குறாரு. என்னென்னா, நான் பார்த்துக்கிறேன், ஹைகோர்ட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். அதாவது உங்களுக்கு எதிராக, எனக்கு எதிராக ஒரு சினிமா இயக்குனர், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து செய்யுங்க, இறங்கி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் கொடுக்கவே இந்த 5 மாதமாக நீடித்ததுக்கான காரணம். ஸோ அவரும் விரைவில் வெளிப்படுவார். சார், இப்போ உங்களுடைய தேவை என்னவாக இருக்குது, உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, அதை மட்டும் சுருக்கமாக சொல்லுங்கள் சார். இறுதியாக சார், தேவைன்னா எங்கள் அப்பா அம்மா உறவினர் வீடுலாம் ஓடி 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 தங்குறாங்க, தஞ்சம் புகுந்துட்டுருக்காங்க. அதனால் பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் என்னுடைய வீட்டுக்குள்ளே போக முடியல. நாங்கள் எங்கள் வீட்டில் வசிக்க வேண்டும் அப்படின்றதான் எங்கள் கோரிக்கை. எப்படி நாங்கள் வாழ்கிறது? எங்கள் அப்பாவுடைய வாழ்வாதாரமே அந்த போட்டு தான், போட்டு உடைச்சாச்சு. அதுக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர், அவர் மேலே குறை சொல்லலை, பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், கலெக்டர், இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க? உங்களுக்கெலாம் நான் மனு கொடுத்துருக்குறேன், கொடுக்காமலாம் இல்லை, எல்லாருக்கும் நான் மனு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், எல்லாம் நடக்க போதுன்னு முன்கூட்டியே கொடுத்துருக்குறேன், நடந்துடுச்சு, பதில் சொல்லுங்க. என் குடும்பம் எப்படி வாழப்போகுது? இப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ இனிமேல் வாழ முடியுமா? உள்ளே போனாலே கொலை பண்ணுறோன்னு சொல்லி மிரட்டி அடித்து அமைச்சிருக்காங்க சார்.
வீட்டை தரமட்டமாகிருக்காங்க, இனிமேல் அங்கே வாழ முடியுமா? இல்லை, நாங்கள் இருக்கிறோம் சட்டத்தை காப்பாற்றுறதுக்கு, நீங்கள் அங்கே தான் வாழ்வீங்க, உங்கள் மேலே ஒரு கீறல் விழாது, அதுக்கு நான் பொறுப்புன்னு கலெக்டரால் சொல்ல முடியுமா? அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு எம்எல்ஏ சொல்லுவாரா? அதுக்கு நான் பொறுப்புன்னு எம்பி சொல்லுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறேன். சரி, எதுவும் நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயமும் நமக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. அது இந்த டைமில் இந்த காலத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடக்குது, மிகப்பெரிய அளவில் இதுக்கான பிரச்சாரங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த டைமில் இப்போ அதாவது ஒரு ஊரே வந்து ஒதுக்கி வைக்கிறதுன்றது யாராலும் ஏற்புடையது கிடையாது. நிச்சயமாக தவறு இழைத்தவர்கள் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்குது. மொத்தமாக மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் சார், மக்கள் முடிவு பண்ணட்டும். நன்றி சார். நன்றி சார்.